அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது Part-207. The vertices of the triangle A, B, C கொடுத்திருக்கு. Find the equation of straight line along the median from vertex A. Vertex A இலிருந்து வரையக்கூடிய மீடியனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். வெர்டெக்ஸ் ஏ இருந்து பிசிக்கு வரையக்கூடிய மீடியனோட ஈக்குவேஷன் வி வாண்ட் டு ஃபைண்ட். சோ மீடியனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பிசியினுடைய மையம். பிசியின் மையம் இதுல நடுக்கோடு. நடுக்கோடு அப்படின்னாவே மையம் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வார்த்தை நடுக்கோடுங்கிற வார்த்தையை பார்த்துடவே மையம் கண்டுபிடிக்கணும். எதோட மையம் கண்டுபிடிக்கணும்? பிசியோட மையம். எங்கிருந்து வரையக்கூடியதோ ஏலிருந்து நடுக்கோடு டிரா பண்ணணும்னா பிசியோட மையத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது ஏலிருந்து வந்து எங்க முடியுது? பிசியில முடியுது. பிசியினுடைய மையத்துல முடியுது. நடுக்கோடுங்கிறது என்ன? ஏவையும் மையத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கோடு தான் நடுக்கோடு அப்படின்னு சொல்றோம். அப்ப பிசியினுடைய மையம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோ. நெக்ஸ்ட் பிசியினுடைய சாய்வு கண்டுபிடிச்சுக்கோ. பிசியின் சாய்வு, இந்த சாய்வு அந்த 2.5 வச்சு போட்டுக்கலாம் இல்லையா. மையம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப ஏ தெரியும், எம் தெரியும், 2.5 போட்டுக்கோ. இரு புள்ளி வடிவம் கோட்டின் சமன்பாடு. ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு. இரு புள்ளி வடிவம் கோட்டின் சமன்பாடு ரொம்ப எளிமையான சமூகம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சோ இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிசியோட மையம். சோ பிசியின் மையம் ஃபார்முலா F1 பிளஸ் F2 பை 2 Y1 பிளஸ் Y2 பை 2. சோ பிசிய தனியா எடுத்துருக்கலாம். பி என்ன? 8.4, சி 8.10. சோ இது F1 Y1 F2 Y2. சோ F1 பிளஸ் F2 பை 2 Y1 பிளஸ் Y2 பை 2. சோ 8 பிளஸ் 8 14, 8 14 சோ 7. சோ இது மையம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏங்கிற வெக்டர்ஸ் ஏற்கனவே நமக்கு க்வெஸ்சன்ல இருக்கு இல்லையா. சோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட். சோ இரு புள்ளி, இரு புள்ளி அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த ரெண்டு புள்ளியும் கடத்துச்சு. சோ இரு புள்ளி வடிவம் கோட்டின் சமன்பாடு. இந்த இடத்துல கோட்டின் சமன்பாடுங்கிறது நம்ம என்ன நினைக்கலாம்? நடுக்கோட்டின் சமன்பாடு. நடுக்கோட்டின் சமன்பாடு பார்த்தா y-y1 பை y2-y1 சமம் x-x1 பை x2-x1. இந்த கணக்குல நம்ம சாய்வுக்கிட்ட வேலையே இல்லை. சாய்வு கண்டுபிடிச்சோம்னா பாருங்க y-y1 (m·x-x1). செங்குத்துன்னு வர்ற கணக்குல நம்ம சாய்வு கண்டுபிடிச்சோம். இணைக்கோடு அப்படின்னு வந்தா சாய்வு கண்டுபிடிக்கணும். பட் இந்த நடுக்கோடு அப்படின்னு கணக்குக்கு தேவையில்லை. இந்த வார்த்தைகள்னா பார்த்தா இணை, இணை அப்படின்னா சாய்வு கண்டுபிடிக்கணும். செங்குத்து, செங்குத்துனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சாய்வு. M1 கண்டுபிடிக்கணும், M2 கண்டுபிடிக்கணும். இணைக்கும் அப்படிதான், M1 கண்டுபிடிக்கணும், M2 கண்டுபிடிக்கணும். பட் இந்த வார்த்தைகள்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சாய்வை பத்தி யோசிக்க வேண்டியது. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? நடுக்கோட்டின் சமன்பாடு. எதுவும் எதுவும் அப்படியே இருக்கும், மாற்றமே வரக்கூடாது. X-Y டச்சே பண்ணக்கூடாது, மீதிகளை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ Y-Y1 இது X1 Y1 X2 Y2 பை Y2-Y1 சமம் X-X1 பை X2-X1.
அடிக்கடி சொல்லியிருக்கோம் நீ கவனமா இருக்க வேண்டியது இந்த நாலு மைனஸ் இருக்கான்னு பாரு. மைனஸ் ரெண்டு மூணு நாலு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, இந்த நாலு மைனஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ரொம்ப சாதாரணமா நினைக்கிற சம வந்து ஈஸியா போட்டு முடிச்சிடலாங்க, ஆனா அந்த பிளஸ் மைனஸ்லதான் நம்ம தப்பு பண்ணிடுவோம். இப்போ அதை மட்டும் ஒரு நிமிஷம் செலவு பண்ணி இந்த மைனஸும் 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 இருக்கான்னு பாத்துக்கேன். பை இதுக்கு என்ன வரும், பிளஸ் மைனஸ் வந்த சப்ராக்ட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன், ஆட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன், சப்ராக்ட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன். இது பாரு இந்த ரெண்டு மைனஸ் இருக்கா, ரெண்டுமே மைனஸ் வந்தா என்ன பண்ணணும், ஆட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன். சோ கிளியர் யூ ஆர் ரைட்டிங், மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எயிட் பை மைனஸ் டுவெல். ரெண்டு சைடு மைனஸ் வந்தா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நான் இங்கே கூட இது மல்டிப்ளை பண்ணு, கேன்சல் பண்ணலாம். த்ரீ ஒன் டைம், இங்கே ஃபோர் டைம். நவ் யூ கிராஸ் மல்டிப்ளை, ஒன் இன்டூ சம்திங் சேம். ஸோ எக்ஸ் மைனஸ் எயிட் இங்கே ஈக்குவல் டு இதை ஃபோரால மல்டிப்ளை பண்ண ஃபோர் ஃபோர் பிராக்கெட் ஒய் மைனஸ் செவன். ஸோ எக்ஸ் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஃபோர் பை மைனஸ் டுவெண்ட்டி எயிட். இப்போ எதை சைன் சேஞ்ச் பண்ணணும், இதை தான் சைன் சேஞ்ச் பண்ணணும், இதை அப்படியே எடுத்துக்கோ. So, x minus 8 minus 4y plus 28 equal to 0. So, the final answer is x minus 4y then plus 20 equal to 0 என்பது கோட்டின் சமன்பாடு. கோட்டின் சமன்பாடுன்னு இந்த என்ன கொடுத்துருக்கணும், ஓகே, நடுக்கோட்டின் சமன்பாடு. ஸோ நடுக்கோட்டின் சமன்பாடு மீடியன் அது கூட அப்படின்றது மீடியன். நவ் வி செக் தி ஆன்சர் ஃபார் தட், எக்ஸ் மைனஸ் ஃபோர் வை பிளஸ் ட்வெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். தேங்க் யூ.